ஈரான் தொடர்புடைய இடங்களில் தாக்குதல் நடத்திய அமெரிக்கா. காசாவில் ஹமாஸ் முகாம்களை அழித்துவிட்டு திரும்பியுள்ள இஸ்ரேல் பீரங்கிகள் தரைவழி தாக்குதலுக்கான முன்னோட்டம் தொடங்கிவிட்டதா? இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் ஆரம்பித்தது முதல் ஈராக் மற்றும் சிரியாவில் உள்ள அமெரிக்க படைகள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த தாக்குதலுக்கு ஈரான் புரட்சிப்படை மற்றும் அதன் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா குழுதான் காரணம் என இஸ்ரேலும் அமெரிக்காவும் குற்றம் சாட்டி வந்தன. இந்நிலையில் சிரியாவில் ஈரானுடன் தொடர்புடைய இடங்களில் அமெரிக்க போர் விமானங்கள் திடீர் தாக்குதல் நடத்தியுள்ளன. இதனால் இஸ்ரேல் ஹமாஸ் போர் மத்திய கிழக்கு தாண்டி ஈரான் அமெரிக்கா மோதலாக மாறும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தரைவழி தாக்குதலுக்கு இஸ்ரேல் தயாராகி வருகிறது என அறிவித்த சில மணி நேரங்களிலேயே காசாவின் வடக்கு பகுதியில் தரைவழியாக நுழைந்த இஸ்ரேல் பீரங்கிகள் அமாஸ் முகாம்களை குறிவைத்து அழித்துவிட்டு மீண்டும் இஸ்ரேலுக்கு திரும்பியுள்ளன. காசா மீதான தீவிர தரைவழி தாக்குதலுக்கான ஒத்திகை இது என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. தரைவழி தாக்குதலுக்காக இதுவரை இஸ்ரேல் நடத்திய ஒத்திகைகளில் நேற்றிரவு நடத்தப்பட்டதுதான் மிகப்பெரியது என்பது குறிப்பிடத்தக்கது.